இதே இந்த மண்ணை கொஞ்சம் பக்கம் பக்காது வேறு சைஸாக போச்சு. இந்த மண் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. வெயில வைக்கும் போது செம்மண் செம்மண் அதுக்கு பவுடர் விற்குது. அந்த பவுடர் வாங்கி காக்கா பொண்ணு மாதிரி இருக்கு. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கலக்கி துணியில் போட்டு கட்டி சுற்றி தேய்க்கணும். தேய்ச்சி சூழலை அடுக்கி அதுக்கு மேலே இந்த வைக்க பிள்ளை போட்டு இந்த மண்ணை கொல கொலை கரைச்சி மே போட்டு மொழி விட்டு ரொம்ப வேலையா? ஆமாம், அது கொஞ்சம் வேலை. பானை வேலை கூட இருக்கும். ஆமாம், அது வந்து வேலை கூட கொஞ்சம் விலையும் கூட இருக்காது. ஏன்னா எல்லாம் அதைத்தானே விரும்புகிறாங்க. சிவப்பு கலர். ஆமாம், கொஞ்சம் நைஸாக தெரியும், கொஞ்சம் பாலிஷாக தெரியும். அதுக்கோசரம் அதை விரும்புவோம். இது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதுக்கு தான் என்ன 20 சட்டி செய்யலாம். ஒரு நாளைக்கு இதை உணர விட்டு தட்டணும்ல. அது 5 சட்டி செஞ்சுருக்கேன். இது ஒரு 5 வரும், 10 சட்டி. இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சால் ஒரு 10 சட்டி செய்யலாம். அப்புறம் தான் அது காயின்னு தட்டணும்ல. விற்கலாம். இது கொஞ்சம் தொற தொடர்ந்து கீரைலாம் பருப்புலாம் நல்லா வேகமாக கடை விடும். அதே போல இப்போ சிறுதானிய பயிர்கள் தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆமா, அது மாதிரி யார் வேணும்? சில்வர் செட்டில செய்யும் போது அடி பிடிச்சிக்கிறோம். ஆமா, இந்த செட்டினா அடியே பிடிக்காது. அடி பிடிக்காது, உடம்புக்கு நல்லது. பிடிச்ச தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சு குடிக்கிறாங்கல்ல. ஆமா, இப்படி செட்டில சோறு ஆக்கி இல்ல 4 நாளைக்கு குழம்பு வச்சிருந்தா கூட சாப்பிடறது நல்லா இருக்கும். அதுல வந்து பாசம் குடிக்கும். அந்த இதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா எல்லாருமே வாங்கிக்குவாங்கல்ல. இயற்கையத்தே விரும்புறாங்க. எல்லாமே ரசாயன உரம் போடுறாங்க, இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்ப சில்வர் சட்டியில செய்யறதெல்லாம் நோய் வருதுன்னு இயற்கைக்கிட்டே வர்றாங்க. ஆமா, இதுல செஞ்சு சாப்பிட்டா இந்த சர்க்கரை வராது, பிரஷர் வராது, இந்த புற்றுநோய் வராது. இதுல சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதனால நீங்க செஞ்சு எல்லா மக்களுக்கும் கொடுங்க. மக்கள் எடுக்கணும்ல. எல்லாம் முந்தைய முத எடுத்து அனுபவப்பட்டவங்க எடுப்பாங்க. இப்ப புதுசா வரவன எடுக்க மாட்டாங்க. இதே மண் தான் இந்த செய்யணும் போடுங்க. வச்சா ஒண்ணுன்னா ஒவ்வொன்று சைஸ் ஒன்று சொல்லுங்க. இந்த சட்டி பருப்பு கடையலாம், கீரை கடையலாம், இந்த கருவாட்டு குழம்பெல்லாம் வைக்கலாம். உடம்புக்கு நல்லது. இதுக்கு பருப்பு கடையில் சட்டி